வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் ப்ளஸ் அதுக்காக ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருக்குமே வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் நம்ம குறிக்கோளாக இருக்கும். சிலருக்கு படிக்கிறது குறிக்கோளாக இருக்கலாம், பெரிய நிலைமைக்கு போகிறது குறிக்கோளாக இருக்கலாம், சிலருக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பதவி அடையிறது குறிக்கோளாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க மனசில் நிச்சயமாக ஏதோ ஒரு அளவில் ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா. அந்த குறிக்கோளை நம்ம எப்படி வெற்றிகரமாக அடையிறது அப்படிங்கிறது தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு உணர்த்த போகுது. எப்படி ஒரு குட்டி கதை நமக்கு அந்த ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வழியை நமக்கு காட்டும் அப்படின்னு நீங்கள் குழம்பிக்கலாம். நான் இப்போ அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கதை நமக்கு எப்படி நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண உதவி பண்ணுது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். கழுகு இருக்குது பார்த்துருக்கீங்களா? கழுகு கழுகை வந்து எந்த பறவையும் போய் தாக்கவே தாக்காது. கழுகு வந்து மேலே பறந்துக்கிட்டு இருக்கும், எல்லா பறவைகளுக்கும் மேலே தான் அது பறக்கும். அதை எந்த பறவையும் தாக்கவே தாக்காது, ஒரே ஒரு பறவை தவிர, அது காக்கா. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுகோட முதுகில் போய் உட்காந்துக்கும். ஸோ கழுகால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது உட்காந்துக்கிட்டு அதோட கழுத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட அழகால் குத்தும், அதனுடைய ரெக்கையை பிடிச்சி இழுக்கும், பயங்கரமாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். ஆனால் கழுகு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடய டைமை, அதோட ஆற்றலை, அதோட எந்த ஒரு விஷயத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் பதில் தாக்குதலே நடத்தாது. அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்னடா இது, அப்போ வந்து கழுகு விட காக்கா சிறந்ததா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கப்புறம்தான் நம்ம வந்து இதுக்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். கழுகு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பதில் தாக்குதலுமே நடத்தாது. கழுகு எங்கேயோ போகிறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அதோடய இறையை தேடி போகிறதா இருக்கலாம். அது இறை தான் அதோடய இலக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு இலக்கு இருக்கிற மாதிரி கழுகோட இலக்கு எது? அதோடய இறை. ஆனால் இங்கே காக்கா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கே, என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக தன்னுடைய இறகுகளை விரித்து வானத்தை நோக்கி உயரமாக பறக்க ஆரம்பிச்சிடும். மேலே 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 போய்கிட்டே இருக்கும். கழுகால் நல்ல ஹைட் வரைக்கும் போக முடியும். உயரம் கூட 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 பார்த்திங்கன்னா, காகம் சுவாசிக்கிறதுக்கான கடுமையான சிரமம் ஏற்படும். ஏன்னா மேலே போக போக ஆக்சிஜனோட லெவல் கம்மி. ஆனால் கழுகால் அதை என்ன பண்ண முடியும்? பேர் பண்ணி பறக்க முடியும். அப்படி ஆக்சிஜன் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதால் சுவாசிக்க முடியாமல், அங்கே உட்கார்ந்துருக்க முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த அளவுக்கு ஹைட்லேருந்து கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததும் பார்த்தீங்கன்னா, அந்த காகம் வந்து தான் மேலே உட்கார்ந்ததையோ இல்லை வந்து மேலே கூட்டிகிட்டு போய் அதை கீழே தள்ளி விட்டதையோ, அதை எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் கழுகு நேராக தன்னுடைய இறையை நோக்கி கீழே வந்து தண்ணியில் இருக்கிற ஒரு மீனையோ இல்லை தன்னுடைய எது பார்த்து வச்சுருக்க இறையோ கொத்தி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதோடய இலக்கு அந்த இறை மேலே தான். இதுதான் நம்ம லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய பாடம். நம்ம ஒரு இலக்கை நமக்கு வச்சுக்கணும். அந்த இலக்கை நோக்கி நம்ம போகும்போது சின்ன சின்ன பேரியர்ஸ் வரலாம். உங்கள் நிறைய பேர் வந்து டீமோட்டிவேட் பண்ணலாம், இல்லை அதுக்கான பாசிபிலிட்டிஸான விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்காமல் இருக்கலாம், சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து இருக்கிறவங்க உங்களை டீமோட்டிவேட் பண்ணலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் மைண்டில் கொண்டு வராதிங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க கூட சண்டை போடுறதையோ இல்லை வாக்குவாதம் பண்ணுறதையோ நிறுத்திடுங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அவங்கள பக்கத்தில் நிப்பாட்டி அவங்க கூட சரிக்கு சமமாக சண்டை போடுறதை விட்டுட்டு அவங்கள உங்களுடைய உயரத்துக்கு அழைச்சிட்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காக கழுகு மாதிரி மேலே பறந்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் படிக்கணுமா படிங்க, வேலைக்கு போகணுமா போங்க, இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்களா அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. உங்களுடைய ஆர்வம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் போகும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணவங்க கண்டிப்பாக காகம் மாதிரி தானாகவே காணாமல் போயிடுவாங்க. அவங்கள மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்தது, அது மாதிரியான ஒரு பேரியர்ஸ் உங்கள் லைஃப்பில் இருந்தது அப்படிங்கிறதே உங்கள் நினைவில் இல்லாமல் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸில், சின்ன சின்ன விஷயங்களில் உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணாமல், டீமோட்டிவேட் ஆகாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பில் கழுகாக இருக்க போகிறீங்களா இல்லை காகமாக இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி இன்னையிலேருந்து உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். நன்றி.